بسم الله الرحمن الرحيم إسلامية چندني تليف شمائل الرسول صلى الله عليه وسلم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم باب ما جاء في صفة فاكهة رسول الله صلى الله عليه وسلم حدثنا عبد الله بن جعفر قال كان النبي صلى الله عليه وسلم يأكل القثاء بالرطب صدق رسول الله صلى الله عليه وسلم கனிமிக்க இஸ்லாமிய அன்பு சொந்தங்களே, இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது ஷமாயிலு திருமதியின் 30வது பாடம். அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்ட பழங்கள் குறித்த விவரம். இந்த பாடத்திலே 7 ஹதீஸுகள் இடம்பெற்றுள்ளன. எனவே இந்த பாடத்தினுடைய முதல் ஹதீஸும் கிதாபினுடைய 197வது ஹதீஸை அப்துல்லா இப்னு ஜஅஃபர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈரப்பதமான பேரித்தம் பழங்களுடன் வெள்ளரிக்காயை சாப்பிட்டு வந்தார்கள் என்று இந்த ஹதீஸ் நமக்கு அறிவிக்கிறது. பேரித்தம் பழம் புரதச்சத்துகள், நார் சத்துகள் மற்றும் பல சத்துகள் நிறைந்தது. பல்வேறு நோய்களை குணப்படுத்த வல்ல ஊட்ட உணவு. வெள்ளரி நீர் சத்து மிகுந்தது. நா வறட்சியை விரட்டும், பசியை உண்டாக்கும், உடலை குளிர வைக்கும், சூட்டை தணிக்கும், சிறுநீர் கோளாறை சரி செய்யும். இரண்டிலும் ஏராளமான மருத்துவ பலன்கள் உள்ளன. மருத்துவ ரீதியாக இரண்டையும் சேர்த்து சாப்பிடுவது நேர்த்தியானதாகும். அதனால் தீய விளைவுகள் ஏற்படுவதில்லை. அவ்விரண்டில் ஒன்றினால் ஏற்படும் இடையுறை மற்றது நிவர்த்தி செய்யும். மொத்தத்தில் இரண்டும் உடல் நலம் காக்கும் அருமருந்தாகும் என்று இந்த ஹதீஸினுடைய விளக்க உரையில் அல் மவாஹிபு நமக்கு சொல்லி காட்டுகிறது. மேலும் இந்த ஹதீஸுகள் சஹீஹுல் புகாரியில் 5440வது ஹதீஸாகவும், சஹீஹ் முஸ்லிமிலே 4150வது ஹதீஸாகவும், ஜாமியு திருமதியிலே 1767வது நபிமொழியாகவும், அபூதாவிதிலே 3835வது ஹதீஸாகவும், இப்னு மாஜாவிலே 3325வது ஹதீஸாகவும், தாரமி, முஸ்னத் அஹமத், ஷரஹு சுன்னா போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி சாப்பிட்ட, அவர்கள் சாப்பிட்ட பழங்களுடைய விவரத்திலே ஈர பேரித்தம் பழத்துடன் வெள்ளரிக்காயை சேர்த்து சாப்பிட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கடுத்த 198வது ஹதீஸ். இந்த ஹதீஸை ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன் ஆயிஷத ரழியல்லாஹு அன்ஹா அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யாக்குலு அல் பித்தீக் பிர்ருதபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈரப்பதமான பேரித்தம் பழத்துடன் தர்பூசணி பழத்தை சாப்பிடுபவர்களாக இருந்தார்கள் என்று இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார். தர்பூசணி பழமும் குளிர்ச்சியானது. பேரித்தம் பழம் உடலை சூடேற்றும். இரண்டையும் சேர்த்து உண்பது உடல் வெப்பத்தை சமச்சீராக வைத்திருக்க உதவும். இவ்விரண்டையும் சாப்பிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் சூட்டை இதன் குளிர்ச்சியின் மூலமாகவும், இதன் குளிர்ச்சியை இதன் சூட்டின் மூலமாகவும் முறியடிப்போம் என்று கூறிய ஒரு செய்தி கூட அபூதாவதிலே 3836வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈர பேரித்தம் பழத்துடன் தர்பூசணி பழத்தை சேர்த்து சாப்பிட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. மேலும் இந்த நபிமொழி ஜாமிய திருமதியிலே 1766வது நபிமொழியாகவும், அபூதாவதிலே 3836வது நபிமொழியாகவும், பைஹக்கிலும் ஸஹீஹு இப்னு ஹிப்பானிலும் ஷரஹு சுன்னாவிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்ட பேரித்த ஈர பேரித்தம் பழங்களுடன் வெள்ளரிக்காயையும் மற்றும் ஈர பேரித்த பழத்துடன் தர்பூசணி பழத்தையும் நாமும் சாப்பிட்டு ஆரோக்கியம் பெறுவோமாக. அமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.